என்னோடய சேனல் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வணக்கம். நான் இப்போ வந்துங்க சாமந்தி பூ வச்சு மூணு கலர் சாமந்தி வச்சு ஒரு மாலை கட்ட போகிறேங்க. நான் இப்போது இந்த மாதிரி நூல் கோர்த்து இந்த லாஸ்ட்டில் முடி போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சாமந்தி பூ எடுத்து ஒயிட் சாமந்திங்க இது நான் கோர்த்துக்கிறேன். இன்னொரு ஒயிட் சாமந்தி கோர்த்துக்கிறேங்க. அப்புறம் மெரூன் கலர் சாமந்தி வந்து இப்போ நான் இன்னொரு ஒயிட் சாமந்தி கோர்த்துக்கிறேங்க. நான் இப்போது நூலை கட் பண்ணிட்டேங்க. இந்த அளவுக்கு கோர்த்துக்கிட்டு கட் பண்ணி இப்படி தனியாக பிரித்து இந்த நூலில் நான் இப்போ ஊசி கோர்த்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நான் சாமந்தி பூ இந்த மெரூன் கலர் சாமந்தி போட்டுக்கிறேங்க. சாரி, மெரூன் வேண்டாங்க, நான் இப்போது எல்லோ கலர் போட்டுக்கிறேங்க. நீங்க கலர் காம்பினேஷன் பார்த்து செய்யுங்க. இந்த பூ நல்லா இல்லைங்க. நான் இப்போ இந்த ஒன் சைட் பாருங்க, ஒரு எல்லோ ரெண்டு மெரூன் மெரூன் சாமந்தி வச்சு அந்த மாதிரி கட்டு கோர்த்துருக்கேங்க. இப்போ இந்த லாஸ்டா நான் வந்து ஒயிட் கலர் வச்சிருங்க. இந்த ஒன் சைடுக்கு நான் ஃபுல்லா இப்படி கோர்த்துட்டேங்க. இப்போ நான் இந்த சைட்ல வந்து நூல் கோர்த்து இதே மாதிரி கோக்கணுங்க. நான் இந்த சைடில் எல்லோ வச்சுருக்கேங்க, அதே மாதிரி நான் திரும்பவும் நான் இந்த சைடும் எல்லோ கலர் பூவே கோர்த்துக்கிறேங்க. பூவை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் இப்படி கோர்த்தீங்கன்னா கையில் எதுவும் குத்திக்காமல் இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கோத்துட்டேங்க மாலை மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கலராக. நான் நாளைக்கு இது கோயிலுக்கு கொண்டு போவேங்க. இந்த மாதிரி நம்மளும் கோயிலுக்கு போகிறப்ப நம்மளே வீட்டில் நம்மளே இந்த மாதிரி கோத்து எடுத்துகிட்டு போனோம்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம கையால் சாமிக்கு மாலை கோர்த்து போடுறதுன்றதால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.